ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா காஃபியோ டீயோ? முதல்ல மகிழ்ச்சி, நம்ம படம் வந்து ப்ரைமில் வெளியாகியிருக்கிறது. ஆனால் எனக்கு எதுவுமே அவ்வளோ சுலபமாக கேக் வாக் மாதிரி நடக்கிறதில்ல. அமேசானில் படம் வெளிவந்தால் நல்லாயிருக்கும், திரையில் பார்க்காதவங்க கூட பார்க்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் அது எப்படி வெளிவந்திருக்குன்னு பாருங்கள். முதல்ல இந்த நேரத்தில் அது வெளியாக போகுதுன்னு யாருக்குமே தெரியல, எந்த ப்ரொமோஷன்ஸும் இல்லை. பெரிய பெரிய நடிகர்களோட படத்துக்கே ப்ரொமோஷன்ஸ் வேணும்னு போது நம்ம படத்துக்கு எவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் வேணும்? திடுதுப்புன்னு ஒரு நாள் காலையில் அது வெளியாகிறது. அப்புறம் டேஷ்போர்டில் இரவு நிழல் போட்டால் அது படம் தெரியல, அதுக்கு என்னென்னமோ விஷயங்கள். அப்புறம் அதே மாதிரி அந்த கமெண்ட்ஸ், ஏதோ அதில் இருந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது ஏதோ ஐஎம்டிபி அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் எடுத்து போட்டாங்க. அது என்னமோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சின்னு எனக்கு தெரியல, அது சூழ்ச்சியானும் தெரியல. அதே மாதிரி அது மாறுறதுக்கு ரொம்ப நாள், ஒரு கிட்டத்தட்ட 20 மணி நேரம் கழித்து அது மாறி இருக்குது. இந்த மாறினது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. தவறாக விமர்சனம் பண்ணுறவங்கள கூட சரியான விமர்சனமாகவோ இல்லை தவறாக விமர்சனமாகவோ பண்ணுறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து சினிமாவை தவிர மீதி நாலெட்ஜ் வந்து எனக்கு மிக மிக குறைவு. நான் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இது என்னங்க ஐஎம்டிபினா என்ன, அதில் வர கமெண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி இதில் வருது, அந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆள். அதே மாதிரி எதிர்மறை விமர்சனங்கள், ஒரு தொட்டி நிறைய பாலில் வந்து ஒரு சொட்டு விஷம் மாதிரி எதிர்மறை விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய படைப்பை கூட ஒரு கஷ்டப்படுத்துகிறது. அது நம்ம இதை தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தில் இதெல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். முதல்ல மகிழ்ச்சி, நீங்கள் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட, அப்புறம் அது இந்தியாவில் மட்டும்தான் தெரியுது, உலகம் பூரா எப்போ தெரியும்னா அந்த கேள்விக்கு பதில் உடனடியாக எனக்கு தெரியல. அப்புறம் இந்த நேரத்தில் நான் கலைஞர் டிவிக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது கலைஞர் டிவி மூலமாகத்தான் இந்த படம் வந்து அமேசானுக்கு போயிருக்கு. நான் நேரடியாக அதை விற்பனை பண்ணலை. விரைவில் வந்து கலைஞர் டிவியோட சேட்டலைட்லேயும் இந்த படம் வரும். விரைவில் உலகம் பூரா இந்த படம் தெரியும். எவ்வளோ பெரிய பொருட் செலவில், எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதா இல்லையா, இது சிங்கிள் ஷாட்டாக அல்லது நான் லீனியராக, இதெல்லாம் செகண்டரி. பட் 1917 ஒரு படம் வந்து தியேட்டரில் போய் நான் பார்த்தது காரணம் வந்து அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம்னு ஒன்று. அது எப்படி சிங்கிள் ஷாட்டில் இவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியும் அப்படின்னு போய் பார்த்தேன். அதாவது நான் ஒரு ரசிகனாக தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். நான் எப்படி பார்க்குறேனோ அந்த மாதிரி தான் மிகுந்த ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்து இப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் படங்களை பார்க்குறேன். நான் போய் 1917 பார்த்தேன். அது வந்து ஸ்ட்ரிச் பண்ணப்பட்ட ஒரு படம், பட் சிங்கிள் ஷாட்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி நிறைய படங்கள், அது வந்து என்ன மாதிரியான ஒரு விளம்பர விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளே போய் நான் படத்தை பார்க்குறேன். அது வந்து எனக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது, அதுவே ஒரு யூஎஸ்பியாக மாறுது. அந்த மாதிரி தான் இரவு நிழல் நான் எடுக்கும்போது. இது வந்து உலகத்தில் இது வரைக்கும் யாரும் பண்ணலை, இப்போ கூகுள் பண்ணி பார்த்தாலும் நமக்கு தெரியும். அதே மாதிரி என்கிட்ட இது வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நான் லீனியர் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ங்கிறதுக்கான நிறைய அத்தாட்சி, மிஸ்டர் சைபல் சாட்டர்ஜி மாதிரி மிகப்பெரிய அறிஞர்கள் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் நிறைய இருக்குது. அதை நான் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணுறேன். பல நேரத்தில் இது யோக்கியமானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது பார்த்திங்களா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். உலகம் உருண்டைன்னு சொன்னாலே முதல்ல ஒத்துக்கல, அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கிறதுக்கு பல காலமாச்சு. அந்த மாதிரி இப்போ விஷயம் வந்து எனக்கு என்னென்னா, சொன்னாலும் சொல்லாட்டி நான் ரொம்ப சின்சியரான ஒரு கலைஞன்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த சினிமாவை தவிர வேறு எது மேலேயும் ஈடுபாடு இல்லாமல், சினிமாங்கிறது வருமானமாக இல்லாமல் தொடர்ந்து நல்ல முயற்சிகள் நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல முயற்சி தான் நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்ல. பட் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணுறதுக்கு வெகு வாரியான ஒரு ரசிகர்கள் கூட்டம் அதுக்கு பின்னாடி என்னை சப்போர்ட் பண்ணுறது. நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக இந்த மாதிரியான முயற்சி என்னால் பண்ண முடியும். நான் எங்கேருந்து பண்ணுவேன் எனக்கு தெரியாது. பட் அடுத்து வந்து ஒரு
ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியல் படம், குடும்பம் குடும்பமாக வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் எடுக்கணுங்கிறது ஆசை. அப்புறம் அதே மாதிரி இந்த மேக்கிங் டாக்குமெண்ட்ரியை பற்றி கேட்டிருந்தீங்க, அது ரொம்ப ஆரம்பத்திலேயே ஒருத்தர் வந்து அதோட உரிமையை வாங்கிட்டாங்க, அதனால் அது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தடவை வரும். அது வந்து அமேசானில் வரலாம் அல்லது என்னுடைய யூடியூப்பில் வரலாம் அந்த மாதிரி. அப்புறம் இதை அந்த படத்தோடு இணைக்க வேண்டாங்கிறது வந்து நான் எடுத்த முடிவு. அதனால் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். ஒரு சிங்கிள் ஷாட்டில் 64 ஏக்கரில் 58 செட்டு போட்டு இவ்வளவு உடை மாற்றங்கள், இவ்வளவு வயது மாற்றங்கள், இது எல்லாத்தையும் ஒரே ஷாட்டில் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சிரமமான ஒரு மேக்கிங். கதை கூட சில பேருக்கு வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்து. ஆனால் நீ ஒரு குற்றம் செஞ்சீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறத மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதா தான் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு படத்தில் ஒரு சரியான ஒரு மெசேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னமோ தெரியல, இந்த படம் அமேசானில் வெளியில் வந்ததுக்கப்புறமெல்லாம் மறுபடியும் உங்களோட ஒரு பேசணும் நேத்துலேருந்து ஒரு 2வது 3வது வீடியோ. ஆசை என்னென்னா இதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு வரவேற்பு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டராக அமையும் அமைஞ்சிருக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.